வீட்டு வாசல்ல வச்சு எங்க அப்பா நான் அடிக்கிறாரு சீரியஸான விஷயம் ஏன் வேண்டாம் ஏன் குளிக்கிற சீன் எல்லா படத்துலையும் குளிக்கணும் இன்னும் எல்லா படத்துலையும் எவன் கூடியாது வணக்கம் ரெட்டா கீஸ் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஷக்கீலா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஹம் டூல் இல்லாபில்லா மீன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேம் மேம் நம்ம போன வீடியோவில் வந்து சுசித்ரா அவங்களோட வீடியோ நம்ம நான் போட்டிருந்தோம் அவங்களோட கருத்துக்களை ஃபுல்லாக ஷேர் பண்ண வச்சோம் அதனால் வந்து என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மக்களோட டேரெக்டான இம்பேக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சு அதான் வந்து என்னடா ஒரு பொண்ணை பேச விட்டு வேடிக்கை இருக்கீங்க ஹாங்கர் என்ன டம்மியோட அப்படின்ற மாதிரிலாம் தாக்குதல் செஞ்சேன் என்னென்னா பேர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய இடத்துல ஈக்குவாலிட்டி பற்றி பேசுறீங்க இப்போ ஒரு ஆணுக்கு ஆண் வந்து கூட நிற்கிறது ஈக்குவாலிட்டியா பெண்ணுக்கு பெண் நிற்கிறதா இல்லை வந்து ஒரு பெண்ணுக்கு துணையாக ஈக்குவாலிட்டியா பெண்ணுக்கு வந்து ஒரு பேச்சு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அதுக்கேற்ற தீர்வு வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற ஒரு முறையில் உங்களுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்தோம் கொடுத்தோன்னு இல்லை அவங்க லிபர்ட்டி நம்ம அதை வந்து வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணி ஸோ இதை வந்து மக்களோட தாட்ஸில் வந்து வேற மாதிரி பிரதிபலிக்குது ஏன் அப்படி பிரதிபலிக்குது அவங்களோட நேர்கா அவங்களோட நேர் நோக்கம் என்னமா இருக்கும் இதை பற்றி உங்க கருத்து இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த வீடியோ பார்க்கவும் இல்லை பர்ஸ்னலாக எனக்கு வந்து எனக்கு சுச்சியை தெரியும் பட் எனக்கு என்னவோ அவங்க நிறைய விஷயம் பேசுறது ஒரு வேளை அவங்களோட நினைப்போ அவங்க அப்படி ஒரு இல்யூஷனில் பேசுகிறாங்களோ அப்படின்னு எனக்கு நிறைய விஷயம் தோணியிருக்கு ஸோ அவ்வளோதான் எனக்கு அவங்கள பற்றி சொல்ல முடியும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம யாருமே இல்லை அங்கே வந்து அங்கே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்றாங்க திடீர்னு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பற்றி பேசுகிறாங்க இவங்க அங்கெல்லாம் போயிருப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ் அவங்க பேசுகிறது வந்து நமக்கு தெரியாது அவங்க அவங்க போனாங்களா இல்லையா கரெக்டு தான் மேம் நமக்கு தெரியாது ஆனால் அவங்க சொல்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டாக வந்து நான் இவங்க கூட போயிருந்தேன் இவங்க கூட பேசினாங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி நீங்கள் ட்ரக் இந்த விஷயம்லாம் எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கும் காது வழியாக கேட்ட செய்தி தான் எல்லாமே அவங்க ஹஸ்பண்டே வந்து ஃபுல்லாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கொலை பண்ண போய் இவங்கெல்லாம் இம்போஸ் பண்ண போய் தான் இவங்க சொல்கிறது உண்மையான ஆகிடுச்சு ஸோ அதுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்தோம் மக்களோட டாட்ஸ் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து சும்மா சொம்படிக்காத யாரையா பேசுவேன் எங்களை தான் டேரக்டாவே நீ சும்மா சொம்படிக்காதா யாராமா பேசுகிறாங்களா பேசுங்க எங்களுக்கு கண்டென்ட் கொடுங்கன்னு நான் கேட்கல பேசுங்க உங்களை போட்டி உங்களோட கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நல்லா தான் இருந்தா நல்லா நடக்கட்டும் கெட்டதாக இருந்தால் அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம போட்டோம் ஸோ மக்களோட இம்பேக்ட் அப்படி இருந்துச்சு அதான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லை அது வந்து சி எல்லாருமே எல்லாரும் பேசுகிறதையுமே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்களா பார்ப்பாங்களான்னா அஞ்சு பேர்னு ஒன்றா இல்லைன்ற மாதிரி உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனையோ தமிழர்கள் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை அதில் ஃபியூ கமெண்ட்ஸ் அப்படி இருந்துருக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு அங்கே இல்லை நமக்கு தெரியாத கதையை இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதை ஏன் நம்ம கேட்கணும் கரெக்டு தானே அப்படி தான் யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்கள் வந்து அவங்கள பேச்சு உரிமை கொடுத்துருக்குறீங்கன்னு ஃபஸ்ட்டு அப்படி நீங்களே சொல்லக்கூடாது நீங்கள் யார் எங்களுக்கு பேச்சு உரிமை கொடுக்க ஓகேவா ஓகே மேம் இது ஓகே சுச்சியோட டாபிக் ஓர் மேம் இப்போ வந்து டோட்டலாக வந்து நடிகை ஷக்கீலா அவங்க பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அக்கார்டிங் டு அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன இப்போ வந்து நானே இது எல்லாரையும் கேட்க ஆரம்பித்து இப்போ இப்போ நான் ஒர்க் பண்ணுற சேனல்னு சொல்லிவிட்டேன் இந்த கொஸ்டினை நான் கேட்க மாட்டேன் எதுக்கு கேட்டு 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 அவங்க யாராவது அது ஆமான்னு அப்போ சொன்னது கிடையாது ஆமாம் மேம் இப்போ வந்து இந்த ஹேமா கமிட்டிக்கு அப்புறம் எல்லாருமே வந்து என் தொட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் உட்கார வச்சு நானே கேட்டேன் யார் சொன்னாங்க அண்ட் அக்கார்டிங் டு மீ நான் வந்து ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன் என்னது இது என்ன இதை கேட்டீங்க இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது நானே சொன்னேனே எத்தனை வாட்டி சொல்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு உங்கள் நீங்கள் வந்து என்ன அப்ரோச் பண்ணி எனக்கு விருப்பமே இல்லாமல் எனக்கு ஒரு வழிதில்லாமல் நான் உங்கள் கூட வந்து இருந்தால் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு எனக்கு பிடிச்சி நான் வந்தேன்னா அது வந்து நான் அண்டர்ஸ்டாண்டிங் சரி மேம் ஓகே இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து பதினஞ்சு வயசுலேயே நான் வந்து குடும்பத்தை வந்து தோல் சகோதரம் நடந்தவன் எனக்கு ஒரு வழி தெரியல நான் இந்த வேலை இந்த இதுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் மக்களோட கருத்தை சார் ரீடராக தான் நான் வந்து நான் சொல்கிறேன் இன்னுமே வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாலேயும் நிறையா பேர் பதினாலு வயசுக்குள்ளேயே தாய்த்துவ தகப்பனை இழந்து அவங்க சகோதரன் சகோதரியை படிக்க வச்சு அவங்க ஒரு மூட்டை தூக்குறாங்க பாத்திரங்கள் வராங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது அந்த டைமில் ஏன் இதை சூஸ் பண்ணீங்க இல்லை இது ஆக்சுவலி என்னென்னா ஒருவேளை எனக்கு ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான் லைஃப்பில் இதே வீட்டு வாசலில் வச்சு எங்கள் அப்பா நான் அடிக்கிறாரு டென்த் ஃபெயில் ஆகிட்டேன் அந்த நேரத்தில் எதிரில் வந்து நட்சத்திர நாயகன்னு ஒரு படம் சரத்குமார் சார் ஹீரோ அதில் ஹீரோயின் ரோஹிணி அந்த படம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த மேக்கப் மேனு அங்கே இருக்கிறவங்க நாலு நாலஞ்சு பேர் வந்துட்டு என்ன பாய் எதுக்கு பாய் அடிக்கிறீங்க ஃபெயில் ஆகிட்டா இனிமேல் என்ன பண்ண போகிறா அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார் அப்பா நான் வேணா நடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டுமானு மேக்கப் மேன் கேட்டப்பில் அப்பா வந்து ஏதாவது பண்ணுங்க ஏன்னா அவர் ரொம்ப ஏன்னா அவர் படிக்காததால் நாங்கள் படிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தார் ஸோ அப்படி வந்தது தான் சினிமா இல்லைன்னா மக்கள் கேட்குறதும் கரெக்டு தான் எத்தனையோ வேலை இருக்குது எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு நினச்சேன் அதுக்கப்புறமா எங்கள் அக்கா வீட்டுக்கார் வந்து இஎன்டி இன் இசபெல் ஹாஸ்பிட்டல் அவர் என்ன சொன்னார்னா கண் எப்படியாவது பன்னெண்டாவது வரைக்கும் படித்தது அப்புறம் நர்ஸிங் படிக்க வச்சிடுறேன் ஒரு நர்ஸ் ஆக்கி விட்டுறாரு எனக்கு அந்த வேலையும் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப சர்வீஸ் ஓரியன்டடுன்னு பட் அந்த அந்த நிமிஷம் அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கலைன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நான் இந்த நடிகையாக இருந்திருக்க மாட்டேன் கரெக்டு தான் மேம் நடிகை அப்படிங்கும்போது வந்து மக்கள் மத்தியில் எப்போவுமே ரெண்டு பிரிவினை இருக்குது ஒன்று வந்து சினிமா நடிகை அடல் கண்டன் நடிகை அவங்களே ஒரு முத்தரை பதிச்சுட்டாங்க நடிகையா ஃபர்ஸ்ட் படம் வந்து பண்ணது வந்து கின்னார தும்பிகள்ங்களா அந்த டைம்ல அந்த ஸ்டோரி கேட்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இல்லை எனக்கு ஆக்சுவலி அந்த ஸ்டோரி ஒன்றுமே இல்லை அது நடிக்கும்போது எனக்கு ஒன்றும் தோணல ஏன்னா நான் வந்து ப்ளவுஸு முண்டு லுங்கி கட்டிக்கிட்டு தான் அந்த சீனே பண்ணேன் ஒரு பதினேழு வயசு பையன் ஒரு முப்பது வயசு ஆன்ட்டியோட ஃபேன்டசைஸ் பண்ணுற மாதிரி சீனு அப்படின்னு தான் சொன்னாங்க அன் அண்ட் சஞ்சய்க்கு வந்து சஞ்சு வந்து என்கிட்ட வரவே பயந்தான் டேய் எப்பா நீ ஒரு மணி நேரம் பண்ணின்னு லேட் ஆகிட்டே போதா சாமி நீ கண்ணு முடிக்கோ நான் இப்படி வரேன் நான் கண்ணு முடிக்கிறேன் நீ சும்மா அப்படி போய்டு இவ்வளோதான் ராஜா அது முடிச்சிடலாம்ப்பா இதுக்கு நாள் நீ இப்போதி வரைக்கும் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்படி தான் சொல்லி அதை ஒர்க் பண்ணதே ஸோ எனக்கு அந்த படம் பண்ணும்போதும் எனக்கு ஒன்று ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல டிஃப்ரென்ஸ் இல்லை மேம் இந்த படம் பண்ணும்போது நீங்கள் என்ன நிலைமையில வந்து உங்கள் இல்லை இல்லை அதுதாங்க அதே உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சது இல்லை மேம் நான் கேட்குறது உங்கள் மம்மி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு வார்த்தை விட்டு தான் போனவங்க ரிட்டர்ன் வந்து போனவங்க ரிட்டன் வந்தது வந்து அது என் டைம் இப்படி மாறணும்னு இருக்கு ஒரு ஸ்டார் தம் தலையில் வரணும்னு இருக்குது போல இருக்கு அவங்க அப்போ அப்போ வந்து ஃபோன்ஸ் வந்து இங்கே பின்னாடி எஸ்டிடி பூத் இருந்துச்சு அவங்க போய் கேரளாவுக்கு பேசிட்டு எங்களுக்கு ஈ குட்டி ஓகே ஆனால் அவங்க வந்து இந்த சம்பளத்துக்கு வரமாட்டேன்றாங்கன்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அப்புறம் வந்தால் சம்பளம் வந்து இருபதாயிரமும் இருபத்தஞ்சாயிரத்துக்கும் பேசி அப்போ தான் அதுக்காக தான் அந்த படம் ஓகே பண்ணலாம் என்றைக்கி அது தயங்கி இருக்கீங்களா அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு நடிகை ஐட்டமே இந்த அடல் இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லைன்றதே கிடையாது இல்லை அது ஏன்னு எனக்கே தெரியல எனக்கு உண்மையிலேயே அந்த கொஸ்டின் எப்போ கேட்டாலும் எனக்கு ரிக்ரேஷன் கிடையாது கிடையாது தான் வந்தேன் எனக்கு இந்த விஷயம் தான் எனக்கு காப்பாற்றுச்சு காப்பாற்றுச்சு அவ்வளோதான் சரி மேம் இன்னொரு விஷயம் மெயினாக கேட்கணுன்னு நினச்சது எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குக்கத் குக்கத் பொம்மால் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அம்மா மம்மி அப்படின்னு கூப்பிட்ற ஒரு கலாச்சாரமே வந்து நல்லா ஃபார்ம் ஆச்சு சகி மம்மி சகிரா மம்மி அப்படிலாம் கூப்பிட்றது ஃபார்ம் ஆச்சு அதை நிறைய பேர் லைக் பண்ணாங்க அதான் அஞ்சு பேரில் ஒன்றா இருக்காது நிறையா பேர் லைக் பண்ணாங்க நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா அதாவது வந்து என்னோடய நான் இருந்து ஷோ பார்க்கும்போது நாங்கள் ஒரு லைன் வீடு தான் லைன் வீட்டில் இருந்து ஷோ பார்க்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா என்ன ஆல் ஆஃப் அ சடன் வந்து என்ன சிங்கம்மா நடித்த ஒரு நடிகையை வந்து அம்மா அம்மானு வாய் வாய்ப்பூசாதான் அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓ நான் அதை வந்து உங்கள் கருத்து உங்கள் காது படமே நிறையா பேர் பேசியிருப்பாங்க அதை பொறுத்து உங்கள் கருத்து என்ன வேறு அதாவது நான் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவன் என்னை வந்து எனக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேர் என் பேர் வெறும் ஷக்கீலா தான் அப்புறமா மலையாள படத்தில் நடித்த மலையாள ஷக்கீலான்னு ஒரு பேர் வந்துச்சு அந்த பேரை நான் கேட்டு வாங்கண்ணேண்ணா இல்லை மலையாள இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு முத்திரையை பதிச்சிட்டிங்க அப்புறமா கிளாமர் குவீன் செக்ஸ் குவீன் செக்ஸ் அப்படின்னு அந்த டைட்டில் நான் கேட்டு வாங்கினேன்னா அவங்களா தந்தது இப்போ இந்த அம்மா இந்த மம்மியும் அவங்களா கொடுத்தது தானே எதுவுமே நான் அவங்கக்கிட்ட கேட்கலையே இல்லை மேம் அது ஸோ இது அப்போ நான் இது இப்போ இது என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லணுமா இல்லை அப்படி சொல்லலை மேம் அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கலாம் நான் யார் ஏற்றுக்கலாம் அப்படி அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கு அருகதை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அருகதைன்னா எதுலுங்க எதுக்குங்க அருகதை அம்மான்னு ஒரு புனிதமான வார்த்தை அதை கொண்டு பெரியதமான வார்த்தைனா அப்போ எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது என்ன ஆண்டி நான் கூப்பிடும் கரெக்டான விஷயம் அம்மான்னு தான் எனக்கு மறக்கும் இல்லை சில அது ஈ இல்லையா அப்புறம் அப்படின்னா அது அப்போ அதுக்கு என்ன தகுதி என்ன தேவை ஏங்க ஒருத்தரை வந்து உனக்கு பசிக்குதா இந்த சாப்பாடு அப்படின்னு ரோட்டில் போகிறவங்க ஒருத்தவங்க சாப்பாடு கேட்குறவங்களுக்கு கொ சாப்பாடு கொடுத்தாலே அம்மா ரொம்ப நல்லா இருப்ப தாயேன்றாங்களே அந்த மாதிரி தானே இது ஸோ நான் வந்து உங்களை என்னோட சில்ட்ரனாக ட்ரீட் பண்ணுறேன் எனக்கு வந்து குக்குவரத்து கோமானி டைமில் எனக்கு வந்து புகழ் அடிக்கடிக்கு கீழே விழுவான் அவன் வந்து அது பர்பஸ்ஃபுல்லாக அது ஃபண்ணுக்காக பண்ணாலும் அவனுக்கு அடிப்படும் அதனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு ஸோ அதில் அண்ட் பசங்களை நிறைய வேலை வாங்க மாட்டேன் அதிகமாக திட்ட மாட்டேன் ஃபஸ்ட்டு எப்போ நான் வரும்போதெல்லாம் ஐயோ இவங்களா இவங்களோ போகக்கூடாதுன்னு நினச்ச பசங்கள்லாம் இவங்கக்கிட்ட தான் இப்போ மம்மிக்கிட்ட தான் போகணும் ஏன்னா வேலை கிடையாது இதை கட் பண்ணி வச்சுட்டேப்பா நீ போங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் எங்கேயாவது போ விளையாடிட்டுருங்க ஸோ அப்படி ஆரம்பிச்சது அது அண்ட் அதுக்கப்புறமா பத்து வயசு குழந்த எட்டு வயசு குழந்தை என்னோட இப்போ கூட தெரிஞ்சவங்க குழந்தைங்கள்லாம் கூட என்ன அவங்க அம்மாவை வந்து மம்மியும் என்னை வந்து அம்மானு கூப்பிடுவாங்க ஸோ எனக்கு ஒரு வகையில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ குக்குத் கோமாளி சொல்கிறீங்க பத்தொம்போது வயசில் என் பொண்ணு தங்கம் என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தது என்னை முத முதல்ல அவன்தான் வந்து நான் அம்மான்னு கூப்பிட்டான் மம்மின்னு கூப்பிட்டவனே ஸோ அது அப்போ நான் அப்போவே அம்மா ஆயிட்டேன் இந்த குக்குத் கோமாளியை பார்த்தெல்லாம் ஆவலை இன்னொன்று இந்த கொஸ்டினை நான் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன் உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன் எனக்கு லைஃப்பில் வந்து நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் எதுவுமே என் லைஃப் இப்படி ஆகிடுச்சி நானே பண்ணிக்கிட்டது தான் அப்போ என்னை யார்மா கூப்பிடுவாங்கன்னா கடவுள் இருக்காருமானா எனக்கு அந் அதோட அர்த்தம் வந்து தங்கம் வந்து என்னை மம்மின்னு கூப்பிட்டப்ப தான் புரிஞ்சுது ஸோ அம்மாவா ஆவறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு என்னை பார்த்து கேட்க அந்த தகுதி இல்லை நல்ல விஷயமா மெயினாக இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு விரும்புனே மேம் வர பதினஞ்சு வயசில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு டென்த் ஃபைனல்னால கிடச்சிது இந்த அடல் கண்டன் மூவி தான் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சவங்க உங்கள் ஃபேமிலியில் யாரும் உங்களை ஸ்டாப் பண்ணலையா உண்மையிலே சொல்ல போனால் சி என் ஃபஸ்ட்டு படமே அடல் கண்டன் தான் அது எப்போது சிலுக்குன்றவங்க அடல்ட் படத்தில் நடிப்பாங்கன்றது கூட எனக்கு தெரியாது நமக்கு தெரியாதுல பதினஞ்சு வயசில் நான் எத்தனை படம் பார்த்துருப்பேன் அதே பட்சம் வந்து நல்லா தெரிஞ்ச படங்கள் தெரிஞ்ச படம் டிவியில் போடுறது எப்பாவது எங்கள் அப்பா வந்து ஹிந்தி படங்கள் நாங்கள் ஜாஸ்தி பார்ப்பேன் நாங்கள் வந்து உருது பேசுகிறவங்க ஸோ எங்களுக்கு ஹிந்தி தான் நிறைய நாங்கள் பார்ப்போம் ஸோ ஹிந்தி படங்கள் பார்ப்போம் தெலுங்குன்னு தெலுங்கு பாஷா இருக்குதுன்னு தெரியும் தெலுங்குல படம் எடுப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது ஸோ நான் ஃபஸ்ட்டு படம் அதில் பார்த்தீங்கன்னா நான் சிலுக்கோட தங்கச்சி சிலுக்கே குட்டி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க தங்கச்சி தான் இன்னும் மி மைக்ரோ மினி போடணும் ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலி அதோட அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் தான் எனக்கு ஆஃப்டர் ப்ராபப்ளி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அடல்ட் கண்டென்ட்டுன்னு படம் நான் பண்ணுறதே அடல்ட் கண்டென்ட்டாக எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது இதுக்கு எனக்கு தெரியாமல் தான் கிடையாது உங்களுக்கு தெரியல உங்கள் ஃபேமிலியில் யாரும் என் ஃபேமிலியில் வந்து முதல்ல நான் மலையாளம் படம் பண்ணுறேன் அப்படிதான் தெரியும் மற்றபடி அந்த படங்கள் ஆஃப்டர் ஒன் இயர் தான் இங்கே வருது புரிஞ்சு அங்கே ஓடி முடிச்சதுக்கு ஓடி முடிச்சு அதுக்கப்புறமா இங்கே டப் பண்ணி தான் இங்கே வந்தது பட் தென் இட் வாஸ் டூ லேட் டு ஆஸ்க் நீ அண்ட் இல்லை தெரியலன்றதை விட என்ன என்ன என்னை உட்கார வச்சு கேட்டாங்க என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ண எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணேன் நீங்கள் இதை வந்து என்கிட்ட என்கிட்ட கேட்கவே வேண்டாம் எல்லாமே உங்களுக்காக நான் என்ன பண்ணேன் நான் எனக்காக ஏதாவது வாங்கிக்கிட்டேன்னா எதுவுமே எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணேன் சரி மேம் இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஸ்டார்டம்ல இருந்துருக்கீங்க நிறைய சம்பளம் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க அவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் ஒரு ஃபேமஸான ஒரு மேகஸின்ல ஒரு ஃபேமிலி ஃபோட்டோங்களால் எடுக்க முடியல ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போவும் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறது உண்டா ஓ இல்லை 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 ஃபீலிங்கு என்னங்க இப்போது மேம் பதினைந்து நடந்து எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சு அரண்டு தான் மேம் இதை நினச்சி ஃபீல் பண்ணி நமக்கு ஏதாவது கிடைக்க போகிறது மேம் கண்டிப்பாக ஒரு ரிக்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் நான் நிறைய ரிக்ரேஷன் தெரப்பி கிடையாது ரிக்ரெஷன் அப்படிங்கிற விஷயம் நான் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை இதை நீங்கள் வெறுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்கல ஓ உங்களுக்கு நீ நீங்கள் மாதிரியெல்லாம் நடந்ததால் உங்களுக்கு இந்த ரெகுலேஷன் இருக்கான்னு கேட்குறீங்க இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணலன்றது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு என்னென்னா இந்த ஃபேமிலிக்காக தான் செஞ்சேன் ஆனால் இந்த ஃபேமிலியே வந்து உட்காரலை இது எல்லாமே நான் எப்படி பார்த்தேன்னா அந் அப்பத்துலேருந்து ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இது ஒரு ஃபேஸ் இது போ இவங்க ஒரு நாள் மாறுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க மாறவும் இல்லை ஆனா அதுக்காக நான் ரெக்ரெட் பண்ணி எத்தனை நாள் இதை நினைச்சா இருக்க முடியும் கரெக்டாக இப்போ உங்கள் ஃபேமிலி கூட பேச ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை அப் தட் இன்னும் இப்போ வரைக்கும் உள்ள அப்போருந்து இப்போ வரைக்கும் கிடையாது அவங்களும் வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லி கிடையாது இல்லை அவங்க என்னை பற்றி விசாரிச்சிட்டு இருக்காங்க குக் வித் கோமாளி போகும்போது இவங்களுக்கு சமைக்கவே வராதே இவங்க எப்படி போய் சமைக்கிறாங்க அப்படிலாம் கேட்டு டிகிரேட் தான் பண்ணியிருக்காங்க ஆமாம் எனக்கு உண்மையில் வராது நான் வந்து இல்லை எனக்கு அம்மா இறந்து போ போறாங்கன்னா எனக்கு தோணுச்சு ஐயோ இந்த மா அம்மா சமையல் தான் எனக்கு பிடிக்கும் இப்போ எப்படி சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாகிட்ட கேட்டு கேட்டு அங்கே அந்த பெட்ரூம்லேயே கீழே ஸ்டவ் வச்சுட்டு அம்மா அம்மா சொல்ல சொல்ல கல்யாணம் கற்றுக்கிட்டது தான் சமையல் ஸோ அதை நான் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டேனே தவிர எனக்கு அதை வச்சு அவங்க பேசியிருக்காங்க அதில் டிகிரேடெலாம் இல்லை அவளுக்கு சமைக்க வராது ஏன்னால் நான் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஷூட்டிங்னே இருந்துட்டேன் அப்புறம் இப்போ எங்கேயா சமைப்பா அப்படின்ற ஒரு தோட்டில் பேசியிருக்காங்கன்னு என் காதுக்கு வந்தது என் சொந்தக்காரங்க சொன்னாங்க நான் சொன்னேன் அவங்கள பற்றி எதுவும் எனக்கு பேச வேண்டாம் ஓகே டங்கம அந்த அடல் அடல்கண்ணன் மூவிலாம் நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஊழல் கொள்ற மாதிரிலாம் இருக்காது கண்டிப்பாக வந்து அந்த தொடுறது பிடிக்கிறது அந்த மேட்ரு பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது ஆனால் லேட்ரானா உங்ககிட்ட சொன்னது ஒரு ஸ்கிரிப்ட்டு உள்ளுக்குள்ளே சொருங்க விட்டு ஒரு ஒரு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு இது உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு இது நான் சொன்னேனே நான் வந்து ஸ்கிரிப்ட் படி எனக்கு என்ன கோபம்னா ஸ்கிரிப்ட் படி ஏன் எடுக்கிறீங்க அப்படி உங்களுக்கு தேவையில்லாததுன்னா நான் வர்றது குளிக்கிற சீன் ஒன்று எல்லா படத்துலையும் குளிக்கணும் இன்னும் எல்லா படத்துலையும் எவங்க கூடியாது ஃபேன்டசைஸ் பண்ணுற மாதிரி சீன் இருக்கணும் இது ரெண்டு மட்டும் எடுத்துட்டு அனுப்பிச்சிட்ல அதை விட்டுட்டு ஒரு அப்பா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இதுக்கு இந்த கேரக்டர்லாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற கோவம் தான் எனக்கு எப்படின்னா நான் இங்கே ஜோதி தேட்டர் பரங்குமலையில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஜோதி தேட்டரில் சொன்னேன் எங்கள் மேக்கப் ஆனால் இந்த ஒரு படம் நான் போய் பார்த்துட்டு வாங்கன்னு பார்த்துட்டு வந்து அவர் சைலண்ட்டாக இருந்தார் ஈவினிங் வரைக்கும் பேசல நைட் வரைக்கும் பேசல அப்புறம் நான் இன்றைக்கி அவங்கள வீட்டுக்கு போக மாட்டேன் நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கன்னா அவர் அன்றைக்கி சொன்னார் அம்மா நீங்கள் வர்றது ரெண்டே டேஸ் தான்மா இருக்குது மற்றதெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஹாஃப் நேக்கடா பொண்ணுங்க ஓடுறாங்க எனக்கு நம்ப மாட்டீங்க நான் ஹோல் நைட் தூங்கலை ஏன்னா தூ வரவே இல்லை தூக்கம் ஏன்னா நான் பண்ணுறதே கண்டன் தான் இதில் இதை வேற வைக்கிறாங்களா பத்தலை தீனி பத்தலை தூக்கும் அது எனக்கு தெரியல அது பார்க்குறவங்களுக்கு பத்தலைன்னா நான் என்ன பத்தலை ஆமாம் அப்போது நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் எழுந்து ப்ரெஸ் மீட்டு மொட்டை மாடியில் ஆர்கனைஸ் பண்ணி நான் இந்த மாதிரி நம்பினேன் எனக்கு இந்த மாதிரி இப்போ நடந்தது எனக்கு மாஷை தெரியாதுன்றது என்னை வெச்சு எடுக்கிறது தான் ஆனால் இது கூட கூட இதெல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க அதனால நான் வந்து இனிமேல் இந்த படங்கள் நடிக்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி மேம் இவ்வளோ நேரம் உங்களோட டைட்டான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் பேர் விஜய் பிரபு இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் மேம் மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி நன்றி வணக்கம்